ஆக ஏதோ பேசுறது இருக்கட்டும் பக்திய புரிந்து கொள்ளும் பக்தன் பகவானை தவிர மத்தொன்னை பேசி பொழுதையும் வாக்கையும் வீணாக்குவது கிடையாது கேள்வி இந்த சமாதானத்தை நாம நல்லா ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் புரிஞ்சுக்கணும் தி சோ கால்டு ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் பீப்புளும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மத்தங்கிறது கூடவே கூடாதுன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறதுக்காக வெட்டி நோட முடியுமா எனக்கு ஏதோ செருப்பு சரியில்லைங்கிறதுக்காக காலையா வெட்ட முடியும் ஹேட்டு சரியில்லைங்கிறதுக்காக தலையா விட்டுக்க முடியும் அதனால இடத்துல சில குற்றங்கள் நடக்கிறதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜெனரலைஸ் நாம பண்ணிவிடுறதும் கூடாது அவசியம் பகவத் பக்தி வேணும் பக்தன்தான் முக்தி அடைகிறான் பக்திங்கிறது ரிச்சுவலிஸ்டிக் மட்டுமல்ல அதுவே ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் தான் ஞானம் முதிர்ந்தால் தான் பக்தி ஏற்படுறதுங்கிற உயர்ந்த கருத்தினை வியாசர் அவருக்கு நாரதர் உபதேசிக்கிறார் உருக்கிரமசிய அகில பந்த முக்தையே

துக்கத்துக்கு பிரயத்தனப்பட வேண்டாம் தானே துக்கம் வந்துடும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா நான் ஒன்றுமே பண்ணல சுவாமி வந்துடுத்து பரிகையில் ஹண்ட்ரட் வாங்கினேன்னா கட்டப்பட்டு படித்தேன் ஹண்ட்ரட் கிடைச்சது இன்னைக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சதா நான் கட்டப்பட்டேன் கிடைச்சிது சட்டுன்னு கால் தவறி கீழ விழுந்துட்டேன்னா நான் தெரியவே இல்லை சுவாமி என்னுடைய கண்ட்ரோல்லேலே கீழே விழுந்துட்டேன் அப்போ லோகத்தில் வழக்கம் என்னவா இருக்கு இப்போ எந்த ஒரு துன்பம் நேரிட்டாலும் அது என் கண்ட்ரோலை தாண்டி நேரிட்டு நான் முயற்சிக்கல எந்த ஒரு இன்பம் ஏற்பட்டாலும் அந்த சுகத்துக்கு நான் முயற்சிச்சிருக்கேன் இப்படின்னு இருக்கோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் நாரத சுகமோ துக்கமோ ரெண்டும் உன் முயற்சி இல்லாமலே கிடைச்சிடும் இன்பமும் உன் முயற்சி இல்லாமலே கிடைக்கும் எத்தனையோ மாட்டோம் திடீர்னு நினைச்சத விட மார்க் நிறைய வந்துடும் இந்த தர நிஜமாவே ஒன்னு சேல்ஸ் ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டோம் ப்ராஃபிட் ஒழுங்கா வந்திருக்காது ஆனா மத்த பேரும் மோசமா பண்ணதுனால எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடும் அப்ப இதெல்லாம் நம் முயற்சி இல்லாத நடந்துருக்கோல்லயோ உலகத்தில் இருக்கிற சுகத்துக்கோ துக்கத்துக்கோ நம் முயற்சி தேவையில்லை ஆனால் பக்திக்கு நம் முயற்சி தேவை அதைத்தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் நாரதர் நாரதர் எப்போதும் ஞானத்தை கொடுக்கிறவர் அஜானத்தை கெடுக்க கூடியவர் அதனாலதான் இவ்விடத்திலும் அத்தை தெளிவா சொல்லுட்டு தன்னுடைய முன்கதையை தெரிவிக்கிறார் அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஷ்யாஸ்டன வேதவாதி நான் நான் இதற்கு முன் ஜென்மத்தில் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தேன் தாசனாக இருந்தேன் ஆரோசில அந்தணர்கள் ரிஷிகள் அவர்கள் இருந்த இடத்துக்கு அவர்களுக்கு ரொம்ப நாளா கைங்கிற மெயின் இருந்தேன் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவ பேசுற கரித்திரங்கள் எல்லாம் கேட்டேன் எங்க தாயாருக்கும் ஒன்னும் தெரியாது எனக்கும் ஒன்னும் பெருசா தெரியாது அவர்கள் சாத்துர்மாசியம் விரதம் இருந்தார்கள் எப்போதும் சன்னியாசிகள்லாம் மழைக்காலம் நாலு மாசத்தும் போது எங்கும் போக மாட்டார்கள் ஓரிடத்தில் சாத்துர்மாசியம்ங்கிற விரதத்துல தங்கியிருப்பா அப்பவ கண்ணனுடைய கதையை விடாம இருந்தார்கள் நான் அதை கேட்டு கேட்டு புலன்கள் வழி செல்லாமல் உடம்பின் வழி போகாமல் மெதுவா மனசை அடக்கினேன் புலன்களையும் அடக்கினேன் என்னை கண்ட வாளுக்கு ரொம்ப பிரியம் நான் வாழ்க்கை நிறையா உதவி பண்ணேன்னா உனக்கு என்ன வேணுமோ கேளுனார்கள் அப்ப அவர்களிடத்தில் பிரம்ம ஜானத்தை சொல்ல வேணும் என்று வேண்டினேன் அவ அதிர்ந்துட்டா சட்டுன்னு இந்த சின்ன பிள்ளை போய் பிரம்ம ஜானத்தை கேட்கறானே ஆனா பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கான் சத்ராத்திரம்தான் என்ன பிரம்மத்தை சொல்லி கொடுத்துட்டு அவர்கள் புறப்பட்டு போயிட்டார்கள் என்ன தன்னுடைய முன்கதையை தெரிவித்துக் கொள்ளுகிறார் இப்படி ஏதத் சஞ்சூதிதம் பிரம்மன் தாபத்திரய சிகிச்சித்தம் எதீஸ்வரே பகவதி கர்ம பிரம்மணி பாவிதம் நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமகி பிரத்யும்னாய அனிருத்தாய நம சங்கர்ஷனாய ச இது வேதவியாசர் பகவான குறித்து சாதிக்கிறார் நாரதர் பெருமான வணங்குகிறார் நமஹ வணக்கம் பகவதே துப்பியம் வாசுதேவாய தீமகி வாசுதேவனான உனக்கு உனக்கு வணக்கம் பிரத்யும்னாய அனிருத்தாய நமக பிரத்யும்னனான உனக்கு வணக்கம் அனிருத்தனான உனக்கு வணக்கம் என்ன சொல்லி சொல்லி பெருமான ஸ்தோத்திரம் என்றா அப்ப சின்ன பிள்ளையா நாரதர் இருந்தார் ஒல்லியோ அவர் அந்த ரிஷிகளை பார்த்து கேட்கிறார் நீங்க எல்லாம் பகவான பகவான ஸ்தோத்திரம் அன்றிலே கங்கையில தீர்த்தமாடு நிறைய அனுஷ்டானம் புரிகிறீர்கள் தர்மம்லாம் செய்கிறீர்கள் தவம் புரிகிறீர்கள் பட்டினி கிடக்கிறீர்கள் நடு நடுல நமகா நமகான்னு பெருமாளை பார்த்து கை கூப்பிக்கிறீர்களே இது எதுக்கு அதெதுக்கு என்ன நான் சின்ன வயசா இருந்துக்கிறதுனால கேட்டேன் அப்பாவா சொன்னா இது இத்தனை எங்களுக்கு முக்தி கொடுக்க போறதில்ல இல்லையே தீர்த்த யாத்திரை புண்ணிய கஷேத்திர யாத்திரை யாகங்கள் யஜ்யம் ஹோமம் இது எங்களுக்கு முக்தி கொடுக்காது ஆனா இத்தனை செயல்களையும் பகவானிடத்துல சமர்ப்பிக்கிற மொழியோ அதுதான் எங்களுக்கு முக்தி அளிக்கிறது என்கிற உயர்ந்த ஞானத்தை பிரம்ம தரிசனத்தை எனக்கு ஊட்டினார்கள் அதுல இருந்து வியாசா ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுனுட்டேன் எத்தனை ஞானம் இருந்தாலும் அது பக்தியில் சென்றுதான் சேர வேண்டும் கண்ணனே பக்தனை பத்தி சொல்லும்போது போது தேஷாம் ஞானி நித்தியுக்தகா ஏகபக்தி விசிஷதே நால்வர் என்ன வந்து அடைகிறார்கள் ஐஸ்வர்யம் விரும்புபவன் கைவல்யம் விரும்புபவன் என்னையே விரும்புபவன் அவர்களில் பக்தன்தான் ஞானி என்னை பற்றின ஞானம் அவனை பற்றின ஞானம் அந்த ஞானமே முதிர்ந்து முதிர்ந்து ஞான விசேஷா பக்திங்கிறது ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை அதைத்தான் நான் தெரிந்து கொண்டேன் எந்த கர்மமும் நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே என்ன பெருமான குறித்து வணக்கத்தோடே செய்யப்பட வேண்டியது அகர்த்திருவ அனுசந்தானத்தோட செய்யப்பட வேண்டியது இது நான் செய்யறதில்லே பகவான் எனக்கு சரீரம் கொடுத்து படைச்சிருக்கிறதுனாலதான் செய்யறேன் இல்லனா இத்தனை எங்க செய்ய போறேன் என்கிற எண்ணத்தோட பண்ணணும்னு புரிஞ்சுண்டேன் இதை சொல்லி கொடுத்துட்டு ரிஷிகள் புறப்பட்டு போயிட்டார்கள் என்ன நாரதர் தன்னுடைய ஜென்ம கதையை சுருக்கமா இடத்துல சொன்னார் வியாசருக்கு திருப்தி ஏற்படலே அவர்கள் புறப்பட்டு போன பிற நீர் என்ன செய்தீர் மேற்கொண்டு உன் வாழ்க்கை எப்படி கழித்தீர் அந்த ஜென்மத்திலேந்து இந்த ஜென்மத்துக்கு எப்படி வந்தீர் இப்ப இவ்வளவு மகானாக இருந்து உலகம் முழுக்க நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றீரே இதெல்லாம் உமக்கு போன ஜென்மத்திலேயே ஏற்பட்டு என்னமா இந்த பெருமை உமக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் என்ன பதில் சொல்றாருங்கிறதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்